அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் புலரும் புத்தாண்டிலே இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பலருடைய எதிர்பார்ப்புக்கு இந்த ஆண்டு நம்மை அழைத்து செல்லுகின்றது தனி மனித நிலையிலும் குடும்ப சூழலிலும் சமுதாயத்திலும் இன்னும் அரசியல் கட்டமைப்புகளிலும் பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றோம் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தோம் அந்த மாற்றம் இன்று ஏமாற்றமாக மாறியிருக்கின்றது ஆனால் மாற்றத்திற்கான வழிமுறைகளை தேடுகின்ற வேளையிலே பல இடையூறுகள் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான எதிர்நீச்சல்கள் பலவிதமான குமரல்கள் தனிப்பட்ட வாழ்விலும் மனித வாழ்விலும் பொருளாதாரத்தை சிதைத்து போடுகின்றே பல சூழல்களிலே மனிதன் சிக்கிக்கொண்டு தவிக்கின்ற நிலையை பார்க்கின்றோம் வேலையில்லாத திண்டாட்டம் மக்களுக்கு வேண்டிய பொருளாதாரம் இல்லை வாழ்வாதாரம் இல்லை வெள்ளத்தால் பாதிப்பு பலவித இயற்கை சீற்றத்தினால் போரினால் உயிரிழந்தவர்கள் கொலைகளத்திலே நிற்கின்றவர்களைப் போன்று தத்தளித்து நிற்கின்ற மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஊட்டும் நிகழ்வாகத்தான் இந்த புத்தாண்டு நமக்கு அமைகின்றது அன்னை கன்னிமரியாளுடைய நிகழ்வை இன்றைய நாளிலே உலக மக்கள் அனைவருக்கும் அவள் தாயாக இருக்கின்றாள் நாம் அனைவரும் அப்பிள்ளையின் தாய் அந்த ஒரே தாயின் பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையிலே இந்த நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இந்த ஒரு நிகழ்வு இன்றோடு என்று இல்லாமல் நாம் எப்போதும் இறை பிரசன்னத்தை வளர்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அழகாக ஒரு சிறு கதையை சொல்வார்கள் அழகிய கண்ணாடி குடுவை அதிலே மீன் நீந்தி கொண்டிருக்கின்றது அந்த மீன் சற்று நேரத்திலே தண்ணீரிலிருந்து குதித்து கண்ணாடி குடுவையிலிருந்து வெளியே விழுகின்றது அதை பார்த்து கொண்டிருந்த பூனை ஒன்று வேகமாக ஓடுகின்றது அப்படியே வாயிலே கவுகின்றது நமக்கெல்லாம் என்ன உணர்வு வரும் அந்த மீனை அந்த பூனை சாப்பிட்டு இருக்க வேண்டும் ஆனால் அங்கே நடந்தது என்ன அந்த மீனை மீண்டும் எடுத்து அந்த கண்ணாடி குழுவையில் உள்ள நீரிலே போடுகின்றது அப்போது ஒரு வசனம் வருகின்றது த ஆர்டினரி பீயிங் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி சாதாரண நிகழ்விலே அந்த மீனை பூனை தின்றிருக்க வேண்டும் ஆனால் அதை அது செய்யவில்லை மாறாக அதற்கு மீண்டும் வாழ்வு கொடுக்கின்றது எனவேதான் தி ஆர்டினரி beings டூயிங் எக்ஸ்ட்ராடினரி செய்கின்ற காரியங்களே சற்று வித்தியாசமான காரியங்களை நாம் செய்கின்ற போது மேலானவைகளை கடவுள் செய்வார் எனவே அந்த வகையிலே நாம் எடுக்கின்ற முயற்சிகள் விடாமுயற்சிகளாக இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியத்திலும் இந்த ஆண்டுக்கான திட்டங்களை நாம் தீட்டி இருக்கின்ற சூழல்களிலே அவைகளிலே தோய்வு ஏற்படாமல் மன உறுதியோடு அன்னை ஆரோக்கிய அன்னையினுடைய வழிகாட்டுதலே அன்னை மரியாளுடைய தெய்வீக பார்வையிலேயே நாமும் மீட்பின் லட்சியத்தை நோக்கி நடக்கின்ற அன்பு மக்களாக வாழ முயற்சி செய்வோம் அப்போது நிச்சயமாக அன்னை கன்னிமறியால் தன் மகனிடம் பரிந்து பேசி நமக்கு வேண்டிய அனைத்தையும் நிறைவு செய்து இந்த புத்தாண்டை தொடங்குகின்ற நாளிலேயே உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரியரையும் அருளையும் இறைவன் நமக்கு அளிக்க நான் வாழ்த்துகின்றேன் மன்றாடுகின்றேன் உங்கள் அனைவருக்காக ஜெபிக்கின்றேன் சிலர் சொல்லுகின்ற ஜோசியங்களை கேட்டு நீங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடாமல் கடவுளுடைய பார்வையிலே அவருடைய திருவுளத்தை அவருடைய வழிகாட்டுதலை சரியான முறையில் சரியான கண்ணோக்குடன் எந்த ஒரு அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாவற்றையும் வெற்றியுடன் காண உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் ஹாப்பி நியூ இயர்